தேவனுடைய ரெஸ்டரேட்டிவ் பவர், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது வெறும் நீங்கள் மட்டும் ஏதோ ரச்சி ஏதோ நான் மட்டும் இருக்கேங்க ஜீவனோட, அப்படி இருக்க மாட்டேங்க. வெள்ளியும் பொண்ணும் உங்களிடத்துல வரும், தங்க காசுகள் உங்களிடத்துல வரும், ஆபரணங்கள் உங்களிடத்துல வரும், உங்களை வாழ வைப்பாருங்க. ஏதோ பொழைச்சி கிடக்கங்க, அப்படி இருக்க மாட்டேங்க. அது வந்து ஏதோ முழுமையான ஒரு ரெஸ்டரேஷன் கிடையாது. தேவன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு, ஒரு ரெஸ்டரேஷனை சிறையிருப்பை திருப்புகிறார்னா என்னெல்லாம் நடக்குது பாருங்க. கத்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆமென். இன்னைக்குமே முன்னாடியை விட பின்னாடி தான் ரொம்ப நல்லா இருப்பீங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், போக போக இன்னும் சூப்பராவீங்க. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். த சேம் காட். ஆமென். ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு பிரதர், அதை விட சூப்பராக இருப்பீங்க பிரதர், அதை விட சூப்பராக இருப்பீங்க சிஸ்டர். ஆமென். பிலீவ். நீங்கள் வந்து இதுக்காக தேவனை நீங்கள் இப்படி இதுக்காக நீங்கள் நம்புங்க. முன்னாடி நல்லா இருப்போம், சில போக போக எல்லாமே ஒரு மாதிரி ஆயிரும்ன்றது உலகத்தில் இருக்கிற தத்துவம். வர வர மாமியாக கழுத போல தேஞ்சான் அப்படின்ட்டுலாம் தத்துவங்கள் பேசுவாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி கிடையாது, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1,000 ஏறுமாடுகள், 1,000 கழுதைகளும் அவனுக்கு. ஏங்க இந்த மாதிரி ஏன் டீட்டெயிலாம் ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது, அது கர்த்தருடைய நன்மையை காட்டுகிறது. யோபுக்கு வந்தது ஏன் இவ்வளோ எழுதியிருக்கு பைபிளில்? அந்த அவன் வீட்டில் நடந்தது முதற்கொண்டு அவனுக்கு தங்க காசு வந்தது, அவனுக்கு வந்து ஆபரணங்களை கொடுத்தாங்க, ஆடு மாடு வந்துச்சு, ஒட்டகம் வந்துச்சுன்னு எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கு? கர்த்தர் கிரியை செய்கிறாருன்றது தெரியட்டும். கத்தர் சிறையிருப்பை மாற்றினார்னா வெறும் வியாதி சுகமானது மட்டுமல்ல, அவன் இழந்த பொருளாதாரம் திரும்ப அவன் கையில் வருது, இழந்த சொத்துக்கள் திரும்ப அவன் கையில் வருது. ஆமென்.